next நாம் பார்க்குலேது example 2.38 11th business match பார்த்துக்குறோம் கணித தொகுத்தறிதல் விதியின் படி n squared plus n ஒரு இரட்டை படை n என நிறுவுக இது வந்து even number அப்படின்னு நம்ம சொல்லி prove பண்ணணும் using mathematical induction நம்ம step 1 என்ன பண்ணுவோம் let p of n be the given statement let p of n be the given statement so கொடுக்கப்பட்ட கூற்று p of n எங்க அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுவோம் p of n that is p of n equal to n square plus n அப்படின்னு சொல்லி எழுதுவோம் ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் புட் n ஈக்குவல் டு 1 n வந்து 1 போடும் அப்போ எல்எச்எஸில் இங்கே என்ன இருக்குது பி ஆஃப் 1 ஈக்குவல் டு இங்கே இந்த இடத்துல என்ன வரும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2 டூங்கிறது என்ன இது வந்து ஒரு இரட்டை எண் ஈசியன் ஈவன் நம்பர் ஈசியன் ஈவன் நம்பர் இது வந்து ஒரு இரட்டை எண் அப்போ n வந்து 1 என பிரதியிடும் பொழுது when n is 1 we are getting the RHS as 2 it is an even number அடுத்து வந்து p of k அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை p of n then n equal to 1 then after that p of k வந்து true that is n equal to k ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ வென் n ஈக்குவல் டு 1 அடுத்தது n ஈக்குவல் டு கே என் ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 இந்த n ஈக்குவல் டு கே அப்படிங்கிறத நம்ம வந்து இட் இஸ் இதுதான் டூ ப்ரூவ் இது வந்து டூ ப்ரூவ் இது வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம் இது வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும் இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அசியூம் பண்ணிக்கணும் இவ்வளோ தான் ஸ்டெப்பு இதை புரிஞ்சிட்டோம்னா இது ஈஸியாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அசியூம் தட் ஃபார் என் ஈக்குவல் டு கே பியா கே இஸ் ட்ரூ தட் இஸ் பியா கே ஈக்குவல் டு கே ஸ்கொயர் ப்ளஸ் கே இஸ் ட்ரூ இது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் தென் ஃபார் எனி ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் ஃபார் எனி எம் பிலாங்ஸ் டு என் பி ஆஃப் ஹியர் யுவர் திஸ் யூ ரைட் இட் அஸ் எம் ஸ்கொயர்டு ப்ளஸ் என்ன ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் என்ன எடுக்கலாம் இல்லாட்டி இதை இப்படியே கூட விட்டுடலாம் கரெக்டு தான் தென் ஃபார் எனி எம் பிலாங்ஸ் டு என் இதை வந்து நம்ம என்ன எழுதிக்கிறோம் தட் இஸ் ஈக்குவல் டு 2m எழுதிக்கிறோம் வேர் எம் பிலாங்ஸ் டு என் வேர் எம் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் அடுத்து வந்து ஸோ இந்த இடத்துல வந்து பி ஆஃப் கேங்கிறது என்ன பி ஆஃப் கே ஈக்குவல் டு 2m அப்படின்னு சொல்லி எடுத்தோம் 2m என்ன மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இரட்டை என் அப்படின்னு எடுத்தோம் அடுத்தது வந்து டூ ப்ரூவ் P of k plus 1 is an even number if P of k is even. P of k even ஆக இருந்தால் P of k plus 1 even அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும் இதை அடிச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் P of k plus 1 is even. ஸோ பி ஆஃப் கே அப்படின்னு இருந்தால் நம்ம என்ன எழுதணும் கே ஸ்கொயர் ப்ளஸ் கே அப்படின்னு எழுதணும் ஸோ வித் இம்ப்ளைஸ் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு கேங்கிற இடத்துல என்ன எழுதணும் கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் தென் கே ப்ளஸ் 1 கே அப்படிங்கிற இடத்துல யூ ஆர் ரைட்டிங் கே ப்ளஸ் 1 ஸோ இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணினா தென் 2k தென் ப்ளஸ் 1 தென் கே ப்ளஸ் 1 ஸோ ஈக்குவல் டு k ஸ்கொயர் 2k ப்ளஸ் கே ப்ளஸ் 2 இல்லையா ஸோ இங்கே k ஸ்கொயர் ப்ளஸ் கேன்னு எழுதிக்க
இதை தனியாக எழுதிக்க. தென் 2k+2, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு k²+k. யூ டேக் 2 காமன், ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் k+1. இது 2 டைம்ஸ் ஆஃப் சம்திங் அப்படின்னாவே என்னது, ஈவன் நம்பர். இது திஸ் இஸ் நத்திங் பட் 2m. ப்ரீவியஸாக எழுதியிருந்தோம்லையே ஒரு ஸ்டெப்பு, பி ஆஃப் கே என்பது உண்மை எனில் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம ஃபைனலாக இந்த இடத்துல என்ன எழுதியிருந்தோம், 2m அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல 2m அப்படின்னு எழுதிக்க. இங்கே 2k+1, தென் யூ டேக் 2 காமன், இந்த இடத்துல m+k+1. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் சம்திங் கண்டிப்பாக இப்படி வந்ததுனாவே அது என்னது, 2 × 1, 2 × 2, 2 × m, 2 × m+1, இது எல்லாமே என்னது, இட் ஆல் ரெஃபர்ஸ் டு ஈவன் நம்பர், தட் இஸ் இரட்டை எண். இரண்டால் பெருக்கக்கூடிய அனைத்துமே நம்ம வந்து இரட்டை எண், ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வித் இம்ப்ளைஸ் தேர்ஃபோர், இந்த இடத்துல என்ன ஆரம்பித்தோம், பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். தேர்ஃபோர் வித் இம்ப்ளைஸ் இட் இஸ் ஈவன் இல்லையா, பி ஆஃப் கே இந்த சைடு அடிச்சிடலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், 2 டைம்ஸ் ஆஃப் சம்திங் இஸ் ஈவன் நம்பர், தேர்ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறோம், இட் இஸ் ட்ரூ ஃபார் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியம், இஃப் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ, பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ஆல்சோ ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு, பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஃபார் ஆல் என் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ. ஸோ எண்ணின் அனைத்து மதிப்பிற்கும் பி ஆஃப் என் என்பது உண்மையாகும், அது ஒரு இரட்டை எண் ஆகும்.